ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைச்ச குழம்பு இல்லை மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணும் சேர்த்து நல்லா அரைச்சி இதை வந்து இந்த குழம்பு பண்ணுவாங்க. இது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த குழம்பு தான் நம்ம சேர்த்துப்போம். இதில் வந்து புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், காரமும் கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன், அது ஹீட்டானதும் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நீங்கள் 2 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சின்னதாக இருக்கிற வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்க்கணும். சுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி கூட இது கூடயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திப்பிலி இருந்தால் இது கூட திப்பிலியும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கே அது கிடைக்காது, அதனால் நான் மட்டும் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆனால் இது மெயினாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணும் தான் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம்னா நீங்கள் ஒரு 5-6 பல் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த மிளகு தான் கொடுக்கணும். நீங்கள் மிளகாயை கூட கம்மி பண்ணிக்கலாம், ஆனால் மிளகு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதிகமாக புளிப்பு இருக்காது, அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம புளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து இது வதக்கி எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயிலேயே வதக்கி இது பண்ணுவாங்க. இது வந்து மிக்சிலனா அரைக்காமல் நம்ம அம்மிக்கல் இருக்குன்னா அதில் அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த குழம்பு தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இது வந்து ரொம்பவும் நல்லது. இதில் பூண்டு வந்து நிறைய சேர்த்துப்பாங்க. இதை ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருக்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கோகோனட் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்பவும் வந்து இதை வந்து வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை கலந்து விட்டால் போதும். இது கலந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எந்த அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு 10-20 பூண்டு நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்லனா வந்துட்டு 1 பல் பூண்டு கூட கிடைக்கும், அதை கூட நீங்கள் முழுசாக இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு நார்மல் பூண்டுன்றனால அதை 2 வந்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 50% இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இது வந்து நல்லெண்ணெயிலேயே தான் நம்ம செய்கிறோம், அதனால் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இது ஒரு 50% நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததும் போதும். இதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லா வத்தி சுண்டி நம்மளுக்கு எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு வேணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காலோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இதுவும் வந்து நல்லா குறைஞ்சி வரட்டும் நம்மளுக்கு. பாருங்கள் அவ்வளோதான். இது பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாவே எனக்கு கெட்டியாக இருக்குது. இந்த அளவு போதும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மிளகோட காரம்தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இது ஒரு தொக்கு மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃபைனலாக கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மருந்து குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.